வெல்கம் டு அம்மா மகள் சமையல். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வெள்ளரிப்பழ ஜூஸ், அதாவது சி ஃபார் குக்கும்பர் ஜூஸ். இப்போ முதல்ல வெள்ளரிப்பழத்தோட தோலை சீவிக்கிடுவோம். பழத்தில் உள்ள தோலை சீவியாச்சு பாருங்கள், வெள்ளரிப்பழத்தில் தோலை. இன்னும் நாளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இப்படி எடுக்கணும். இப்படி இதை எடுத்திங்கனாலே இப்படி வந்துடும். இப்படி எடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கணும். விதையெல்லாம் எடுத்தாச்சு. விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போடுங்க. இனிப்புக்கு வந்து நான் வந்து நன்னாரி சிரப்பு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நன்னாரி சிரப்பு இல்லைன்னா நாட்டு வெல்லம் அல்லது தேன் ஏதாவது ஊற்றிக்கோ. இது நான் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். இனிப்பு காலைலனா அப்புறம் அதிகப்படியாக ஊற்றிக்கலாம். நல்லா சிறப்பு ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றிடுங்க, நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா கூட ஒரு இது ஊற்றிக்கோங்க. இது வெயிலுக்கு வந்து பாடி ஹீட்டை வந்து நல்லா தணிக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க என்ன செய்யலாம், டெய்லி குடிச்சிங்கன்னா உங்களோட ஸ்டோனை வந்து நல்லா என்ன செய்யும், கரைக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.